ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எக் ஷெல் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் நம்மளுக்கு என்ன பிக்சர் வேணுமோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட பிக்சர் இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஷெல் எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கோட ஷெல்ல வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை குட்டி குட்டி பீசஸாக உடைச்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்க பிக்சரில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எக்ஷெல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுமா அவர் வந்து ஸ்டிக் ஆகுமான்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, எக்ஷெல் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ட்ரை ஆகிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். நார்மல் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் இங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக எக்ஷெல் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுக்கு நல்ல டிசைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயும் நம்ம கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த எக்ஷெல் மேலே பெயிண்ட்டை ஃபில் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு அது ஒயிட் கலர்லேயே இருக்கணும்னாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கலாம். நான் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் நம்மளோட எக் ஷெல் பெயிண்டிங். ஸோ கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.